வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடிகர் மன்சூர் அலிகான் போட்டியிடுகிறார். இவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நூதனமான முறையில் பிரச்சாரம் செய்து மக்களோடு மக்களாக இணைந்து வாக்கு சேகரித்து வருகிறார். இது பெரும்பாலான பொதுமக்களை மிகவும் கவர்ந்துள்ளது. நிலக்கோட்டை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரது கட்சி தொண்டர்கள் மன்சூர் அலிகானை ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். சிகிச்சை முடிந்து மீண்டும் தனது பழைய பாணியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழனியை அடுத்துள்ள வண்டி வாய்க்கால் பகுதியில் மீன் சந்தையில் மன்சூர் அலிகான் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள வாத்துக்களை கையாலேயே தூக்கி எடை பார்த்து விலை விவரங்களை அறிந்தார். அதன் பிறகு மீன் விலை விவரம் கேட்டறிந்து பொதுமக்களை அழைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்தார். மீனை செதில்களை சீவி சுத்தப்படுத்தி கழிவுகளை அகற்றி பொதுமக்களிடம் கொடுத்தார். பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர்கள் கொண்டு வந்த பைகளில் மீன்களை வழங்கினார். அனைவரும் எனக்கு ஓட்டு போடுங்கள், நான் வாரந்தோறும் வந்து உங்களுக்கு மீன் வெட்டி தருகிறேன் என்று பிரச்சாரம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மீன் வியாபாரிகளிடம் சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.